மரியாவுடைய ஆசைப்படி திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க திருமணத்தை இன்னொருத்தவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அவங்களையும் மேடை கூப்பிட்டுலாமா? ஆமா, பொண்ணு வீட்டு சைடு வந்தாச்சு. அப்புறம் நாங்க என்னங்க குறைஞ்சவங்களா? சோ வாங்க, இவ்வளவு நேரம் கீழே இருந்து பார்த்தது போதும், மேடை கூப்பிட்டுலாம் உங்களை. நம்ம வீடு சைட்ல இருந்து ஒரு பர்சன் வந்திருக்காங்க. சோ அவங்க யாரு அப்படிங்கறத நீங்களே ஓபன் பண்ணி பாத்துடலாமா? எனக்கு கண்ணா மூச்சி பாணி வெல்ல தாயே, உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. நாஞ்சிலோட அம்மா ரொம்ப சின்ன வயசுல நாஞ்சில விட்டு போயிட்டாங்க. நாங்க எங்க டீம்ல எப்பவுமே வந்து என்னதான் கலாச்சாரம், ஒரு விஷயம் பெருமையா சொல்லுவோம். அம்மாவுடைய இழப்புக்கு அப்புறம் அப்பாவினுடைய பெரிய வருமானம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து தங்கைக்கு அவனே திருமணம் பண்ணி, தம்பிக்கு அவனே திருமணம் பண்ணி, தனக்கும் அவனே திருமணம் பண்ணி, இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்தை ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சிட்டு போற என்னுடைய அன்பு தம்பி. அம்மா தன்னுடைய திருமணத்தை இல்ல அப்படிங்கறத ஒரு பெரிய இழப்பா எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஏதோ எங்களால் முடிஞ்சது, நம்ம டீம் வந்து அவங்க ஃபோட்டோவை ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடையில் அவங்களுடைய பிளஸ்ஸிங்கோட இந்த திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. முன்னாடியே கொண்டு வந்தால் கண்டிப்பாக ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும். அதனால திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்தோம். நாஞ்சில், நீ அம்மா திருமணத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை பெருசாக இருந்ததில்லை. இனிமே உனக்கு அந்த குறையே கிடையாது. அம்மா உன் கல்யாணத்தில் உன் பக்கத்திலே இருந்த மாதிரி நீ நினச்சிக்கோ. இந்த ஃபோட்டோவும் நீ எடுத்துகிட்டு போகலாம். சரி சரி, சந்தோஷமான தருணம். எல்லாரையும் அழ வைக்கிறீங்கே. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, இன்று ரொம்ப சந்தோஷமா. மரியா, உங்க மாமியாரும் உங்க கூடவே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க கேக் கட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் நாஞ்சில் அண்ட் ஃபேமிலி.